படுக்கையை இன்று பலனுக்கு பாடையாகிவிட்டது. எப்போதுமே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. சதா படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். படுக்கையை படுக்கையாக்கி கொள்ள வேண்டும். வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. படுப்பது சுகமாக தூங்குவதற்காக மட்டும்தான். படுப்பது சோம்பேறித்தனத்திற்காக இருக்கக்கூடாது. ஓய்வுக்காக ஒரு 10 நிமிடங்கள் படுக்கலாம், ஆனால் படுக்கையே ஓய்வாக்கி கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு உட்கார்ந்தபடி தூங்கிக் கொண்டுகிற பழக்கம் உண்டு. நிறைய பேருக்கு படுத்தாலும் தூங்குகிற பழக்கம் இல்லை. பாய்கள் நன்றாக தான் இருக்கின்றது, கலர் கலராக. ஆனால் படுக்கையில் படுத்தால் கனவுகள் இல்லாமல் தூக்கம் வருகிறதா, கவலை இல்லாமல் தூக்கம் வருகிறதா என்பதே கேள்வி. படுக்கை உங்கள் வாழ்க்கை என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் படுக்கையில் நோயாளி ஆகிவிடுவீர்கள். படுக்கை உங்களை நோயாளி ஆக்கிவிடும். ஆகவே படுக்கையை எச்சரிக்கையோடு பயன்படுத்துங்கள். இல்லாவிட்டால் உங்கள் பயணம் வேறு எதோடும் முடிந்துவிடும்.